நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு சில வாரங்கள், சில மாதங்களுக்கு முன்பே சனியுடைய எந்தெந்த வீடுகளில் சனியும் ராகுவும் இருந்தால் நல்ல பலன்களை தருவார்கள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டோம். 1 5 9 சனி ராகு, 1 4 7 பத்திர சனி ராகு, 6 8 12 சனி ராகு, 9 வீடுகளை போட்ட நிலைமையில் 2 3 11 இடங்களில் சனியும் ராகுவும் இருந்தால் அந்த பழைய வீடியோக்கள் நல்ல வெல்கம் டே போயிருக்கு. 2 3 11 இடங்களில் சனியும் ராகுவும் இருக்கும் பொழுது என்ன பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாகவே இன்னும் அந்த வீடியோவை போடவே இல்லை, அப்படியே நாளாக போயிடுச்சு. இப்போது 2 3 11 இடங்களில் சனியும் ராகுவும் இருந்தால் தனித்தனியாக தான், சேர்ந்த மாதிரி இல்லை. சனி அப்படி இருந்தால் ஏன்னா பாப கிரகங்களை பற்றி நிறைய பயப்படுறீங்க. இந்த வீடியோக்களில் பார்க்காதவர்கள் அந்த 3 வீடியோக்களையும் சனி ராகு என்கின்ற தலைப்பில் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்துடலாம். இப்பொழுது ஏற்கனவே 9 வீடுகளில் 1 4 7 10, 1 5 9 10, 1 5 9, 6 8 12 ஆகிய 9 வீடுகளில் சனியும் ராகுவும் தனித்தனியாக இருந்தால் என்ன பலன்கள் என்பதை சொல்லிவிட்ட நிலையில் 2 3 9 என்கின்ற இடங்களில் சனி இருந்தால் எப்படி பலன்கள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். பொதுவாகவே 2 இடத்துல சனி இருக்கக்கூடாது, ராகுவும் இருக்கக்கூடாது, ஆட்சியாக இருந்தாலும் இருக்கக்கூடாது. சில ஜோதிடம் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கின்ற கிரகங்கள் கெடுபலன்களை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவறான அமைப்புகள் இருக்கின்றன. சனி எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் கெடுக்கவே செய்வார். சுபத்துவமாக இருந்தால் அந்த இடத்துல கெடுக்க மாட்டார். பாவத்துவமாக இருந்தாலோ அல்லது இயல்பாக ஆட்சி உச்சமாக இருந்தாலோ அந்த இடத்தை கெடுக்கின்ற வேலையை சனி செய்வார் என்பதை மாணவர்கள் தெளிவாக மனசில் இருத்திக்கணும். மூலநூல்கள் அப்படி சொல்லப்படலை, இப்படி சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிற சால்ஜாப்புகள்லாம் வேண்டாம். ஏற்கனவே வந்து அந்த ஜோதிடர் இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த ஜோதிடர் அப்படி சொல்லியிருக்கிறார். எந்த ஜோதிடராக இருந்தாலும் எல்லா ஜோதிடர்களும் அவரவருடைய அனுபவங்களை தான் அப்படியே கருத்தில் வச்சிருக்கிறாங்களே தவிர, ஜோதிடர்களுக்கும் அளவுகோல் கண்டிப்பாக இருக்கிறது. எல்லா ஜோதிடர்களும் புத்திசாலிகள் அல்ல. இதை நான் கண்டி எல்லாருமே அதில் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஒன்றும் பெரிய புத்திசாலி இல்லை, அதற்காக நான் முட்டாளும் அல்ல. என்னுடைய அனுபவத்தை என்னுடைய இதில் எவர் ஒருவர் ஆய்வு முடிவுகளின்படி தீர்க்கமாக சொல்லுகிறாரோ அவரோ அவரே காலத்தால் நிலைநிறுத்தப்படுவார். இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான்றது. காலம் காலமாக ஆட்சி உச்சமாக இருக்கின்ற கிரகங்கள் நன்மையை செய்யும் என்று தவறாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஆட்சி உச்சம் அடைகின்ற பாப கிரகங்கள் அதனுடைய தன்மையை செய்யும், நன்மையை செய்யாது அப்படின்றத தெள்ள தெளிவாக எழுதி அதையும் சூட்சமவளை என்கின்ற ஒரு தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு பிடிபற்றும். ஆட்சி உச்சம் அடைந்த பாப கிரகங்கள் நன்மையை செய்ய மாட்டார்கள், பதிலாக அவர்களுடைய தன்மையை செய்வார்கள். அவர்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தான் அனுபவம் வர 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 சில விஷயங்களில் உங்களுக்கு தெளிவுகள் வரும். ஆகவே 2 சனி ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக நல்லது செய்ய மாட்டார், மாறாக தீமையை செய்வார். இங்கே ஒரு இது வந்துருச்சு. 2 சனி, தனுசு லக்னத்துக்கு 2 சனியை போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், தனுசு லக்னத்திற்கு 2 சனி, இந்த தனுசு லக்னத்திற்கு 2 இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படியே இயல்பாக இருக்கின்ற நிலைமைகளில் லக்னாதிபதியும் தன் வலிமையை பொறுத்து தீமைகளை செய்வார். ஒரு கிரகம் எப்படிப்பட்ட தன்மையை தீமையை செய்யப்போதா நன்மையை செய்யப்போதா, அதுக்கு லக்னாதிபதியோட வலிமை முக்கியம். எந்த மூல நூல்களையும் இது இல்லை, எந்த விளக்க நூல்களையும் இது வரைக்கும் சொல்லலை, நான் தான் சொல்லுகிறேன். இது ஒரு தற்பெருமையான வார்த்தையாக இருந்தாலும் சரி, என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இதை நான் சொல்லிக் கொடுப்பது என்னுடைய மாணவர்களுக்கு தான். இதை தற்பெருமையாக நினைக்கிறவங்க தயவுசெய்து விலகி போயிடுங்க. என்னுடைய மாணவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் சில புதிய விஷயங்கள் உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு தெளிவானதை, தெளிவாக்க சொல்லப்படுவதை இப்படி சொன்னால்தான் உங்களுக்கு புரிகிறது என்பதற்காக தான் சில விஷயங்களை சொல்கிறேன். 2 சனி இப்படி வலுத்திருந்தால் கண்டிப்பாக அவர் தீமையை மட்டுமே செய்வார். எவ்வளவு தீமையை செய்வார் என்பது லக்னாதிபதியின் வலுவத்தையும் லக்னத்தின் வலுவையும் பொறுத்தது. லக்னாதிபதியின் வலு லக்ன, இது எந்த விளக்க நூல்களையும் உண்மையிலே இல்லை, மூல நூல்களையும் இதை பற்றி சொல்லப்படலை. அப்போ லக்னாதிபதியின் வலு தேவை, லக்னாதிபதியோட வலிமை தேவை, லக்னத்துடைய வலு தேவை என்று நான் இப்போது சொன்னது, இப்போது நான் வந்து காணொலிகள் எழுத்துக்களில் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்களே தவிர, இதற்கு முன்னாடி பொத்தாம் பொதுவாக 2 இருக்கக்கூடிய சனி தீமையை செய்வார் நன்மையை செய்வார்னு தான் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆக இவர் எப்படி தீமையை செய்வார்? லக்னாதிபதி ஒருவேளை, இங்கே தெரியக்கூடிய தனுசு லக்ன கட்டம், லக்னாதிபதி ஒருவேளை நீச்சமாகி லக்னாதிபதி கடும் பாவத்துவத்தில் இருந்தால் 2 இருக்கக்கூடிய சனி குடும்பத்தை குலைத்து ரோட்டில் நிறுத்துவார். லக்னாதிபதி வலுவாக இருந்தால்
லக்னாதிபதி லக்னத்தை செய்ய லக்னத்தில் வந்து பார்த்து லக்னாதிபதி குருவாகி லக்னாதிபதி வலுவாக பார்த்து லக்னத்திலேயே குரு இருந்து லக்னம் குருவின் பார்வையில் இருந்து இந்த மாதிரி லக்னம் வலுவாக இருக்கும்போது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தீமை செய்கின்ற அமைப்பை குறைத்து அதாவது தீமை செய்யக்கூடிய அமைப்பை லக்னாதிபதி வலுத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆக எந்த ஒரு விதிக்கும் லக்னத்தை தொட்டு தான் நான் பலன் சொல்லுகின்ற சில விஷயங்களை நீங்கள் மாணவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இடத்துல ரெண்டில் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய சனி முதற்கண் கடுமையை செய்வார், கெடுபலனை செய்வார். எப்படிப்பட்ட பலனை செய்வார், எப்படிப்பட்ட கெடுபலனை செய்வார் என்பது லக்னாதிபதி லக்னத்தின் தன்மையை பொறுத்தது அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இதே இடத்துல இந்த இடத்துலயே இப்போ இந்த பக்கம் இன்னொரு கட்டம் வந்துருச்சு. எப்போ சனி வந்து அதற்கு நிவர்த்தி, சனி எப்போது சுபத்தன்மையை செய்வார், ஐயா ரெண்டில் இருக்கிற சனி எனக்கு வந்து நல்ல பலன்களை செய்கிறார் இல்லையா, சனி வந்து அப்படி ஒன்று என்னை கெடுக்கவில்லை, சனி திசை எனக்கு அபாரமாக அமோகமாக இருந்தது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல லக்னத்தில் சனி ரெண்டில் இருக்கும்போது கெடுபலன்கள் என்றதை சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒரு கட்டம் வருது பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே லக்னம் தான், அதே லக்னம் தனுசு லக்னம், அதே இடத்துல ரெண்டில் சனி இருக்கிறார், கூட பாருங்க கூட சுக்கரன் இருக்கிறார். இதைத்தான் நான் சுபத்துவம் என்று சொல்லுகிறேன். கூட சுக்கரன் இருக்கிறார், எதிரில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் அவரை பார்க்கிறார். இது எல்லா நிலைகள்லையும் கடுமையான நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. அங்கே லக்னாதிபதி குரு ஆறாம் இடத்தில் மறைந்து ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த கட்டத்தை அப்படியே பாருங்க. லக்னாதிபதி குரு ஆறில் மறைந்து லக்னத்தில் இருக்க ரெண்டில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறாரு, சனியை சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரு, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். இது வந்து முழுக்க முழுக்க சனி அவருடைய திசையில சனியின் காரகத்துவங்களை டாப் லெவல்ல 100% நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. அட சுக்கரனுடைய இணைவு இருந்தால் கூட நல்ல பலனை செய்வார், குருவின் பார்வை மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை, பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு பார்வை மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல. இதைத்தான் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் சுபத்தன்மைகள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல இங்கே தெரிகின்ற சனி கடுமையான கெடுபலன்களை தனித்து இருக்கும்போது இயல்பாக இருக்கும்போது செய்வார், இங்கே தெரிகின்ற சனி கடுமையான நன்மைகளை சுபத்துவமாகி செய்வார் என்பதை இரண்டில் இருக்கின்ற சனியாக புரிந்து கொண்டு மற்ற கட்டங்களுக்கும் புரிஞ்சுக்கணும் மாணவர்கள். அதனை அடுத்து அப்படியே ரெண்டுல ராகு அப்படின்னு பாருங்க. இப்ப ரெண்டாம் இடத்துல ராகு, துலாம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல ராகுவை போட்டுக்கிறேன். ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தாலே கடுமையான பலன்களை செய்வார், ஏன்னா இருக்கும் இடத்தின் தன்மைகளை கெடுத்து பலன் செய்யக்கூடியவர்கள் சனியும் ராகுவும். அப்ப ரெண்டாம் இடத்துல என்ன கிடைக்கும், தனம் வாக்கு குடும்பம் என்கின்ற அமைப்புகள் இருக்கும். அப்ப ராகு உட்கார்ந்த உடனே இருக்கும் இடத்தை கெடுக்கின்ற தன்மைகளை பார்ப்பார். இங்க ரெண்டுல ராகு கடுமையான அமைப்புகளை செய்வார்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு கட்டம் வந்துருச்சு, துலா லக்னம், ரெண்டாம் இடத்துல விருச்சிகராகுவை அப்படியே செவ்வாயும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வை, செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வை, ஒரே நேரத்தில் சனி செவ்வாயின் பார்வை, இவைகளை பெற்றிருக்கின்ற ராகு கடுமையான கெடுபலன்கள் செய்வார். இதுதாங்க பால பாடம். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தன்மைகளின் அடிப்படையில் இந்தந்த சின்ன சின்ன விஷயங்களை மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மிகப்பெரிய பலன்களை அப்படியே அடிச்சு துல்லியமா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அப்படி பலன், இந்தாங்க இவ்வளவுதான், இப்படிதாங்க உங்களுக்கு ராகு திசை இருந்ததுன்னு சொன்னா ஆமான்னு பார் ஜாதகர். அப்ப இங்க பாருங்க, ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார், இந்த ராகு கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஐயா செவ்வாயின் வீட்டில் செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை என ஒரு சேர இந்த மாதிரியான ஜாதகங்களை நீங்க இப்போது பார்த்திருக்க முடியும். ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும். இந்த இடத்துல ஒரு மாதிரியான நிவர்த்தி, இந்த ராகு இதே மாதிரியான அமைப்புகளில் ராகு எங்கே ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சுபத்தன்மையோடு இருக்கணும்னா இப்போ இந்த கட்டத்தில் இன்னொரு கட்டம் வருதுங்க. இங்கே ராகு பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் 5 இடங்களில் ராகு நன்மையை செய்வார்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், மீன லக்னத்திற்கு ரெண்டில் ராகு குருவின் பார்வையில் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வை கிடைத்த காரணத்தினால் முதலில் சில பல கஷ்டங்களை கொடுத்தா கூட குருபார்த்த ராகு எப்பவுமே மேன்மைகளை செய்வார் என்பதன் அடிப்படையில் மேஷராகுவாகவும் அவர் இருக்கின்ற காரணத்தினால் இயல்பாக இந்த இடத்துல செவ்வாயை போல நன்மைகளை செய்யக்கூடியவராக வருவார். இந்த கட்டத்தில் பாருங்க, துலா லக்னத்திற்கு செவ்வாயை போல தீமைகளை செய்யக்கூடியவராக வருவார். செவ்வாய் சனியின் பார்வை, இந்த இடத்துல ராஜயோகாதிபதி பார்வை அதெல்லாம் கிடையாது. துலா லக்னத்திற்கு என்ன பண்ணுவார், தனத்தை கெடுப்பார், குடும்பத்தை கெடுப்பார், குடும்பம் அமைய விட மாட்டார், சுத்தமாக பண விவகாரங்களை கடுமையான இது பண்ணுவார், சொல் பழிக்க விட மாட்டார், வாயே பேச விட மாட்டார், பொய் பேச விடுவார், வாயை திறந்தா பொய்யன்னு விடுவார். இந்த மாதிரியான அமைப்புகளை இந்த ராகு செய்வார். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு கொஞ்சம் சுவராகு, இவர் மேஷ லக்னமாக இருக்கிறார்,
இந்த இடத்துல மீன லக்னத்திற்கு செவ்வாய் என்னென்ன நட்பலன்களை அவர் செய்யணுமோ, 2-9 கூடிய ராஜயோகாதிபதி இல்லையா, இந்த ராஜயோகாதிபதியின் தன்மையை அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் இவருக்கு உண்டுங்க. சரி, இதுவரைக்கும் 2 இடத்துல சனியை பத்தி சொன்னேன், இப்போ 3 இடத்துல சனியை பத்தி சொல்லணும் இல்லையா. சனிக்கு 3 இடம் ஒரு விதி விளக்கு. 3, 6, 8, 12 இடங்களில் மறையக்கூடிய சனி ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை ஓரளவுக்கு, அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பாவர்கள் ஒரு நிலையில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நல்ல பலன்களை செய்வார்கள் என்பது விதி, ஒரு விதி. உண்மையை சொல்லப்போனால் நான் என்னுடைய சுபத்துவ சூட்சுமவள சுபத்துவ சூட்சுமவள கோட்பாடின் அமைப்புகள்லேயே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதாவது ராஜ யோகாதிபதியான ரிஷப லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியான சனி 6 மறைந்துதான் உச்சமாகிறார். சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் 6 மறைந்துதான் உச்சமாகிறார். இந்த அமைப்பை நீங்கள் புரிந்து கொண்டாலே மறைந்து உச்சம் போன்ற அமைப்புகளோடு மறைந்து வலிமை பெற்றிருக்கின்ற சனி செவ்வாய் ஆட்சி உச்சம் அடையக்கூடாது, ஆனால் அவர்கள் மறைவிடங்களில் ஆட்சி உச்சத்தை அடையலாம். இவ்வளவுதாங்க பாயிண்ட். இந்த பாயிண்ட் சின்ன சின்ன பாயிண்டை நான் சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளில் சொல்லும் போது எப்படி அழகாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த இடத்தின் அடிப்படையிலே பெரிய பலன்கள் வந்துடும். இந்த இடத்துல பாருங்க, இப்போ வந்து 3 இடத்துல சனி, சிம்ம லக்னத்திற்கு 3 இடத்துல உச்சம்னு போட்டிருக்கேன். ஆகா ஓகோன்னு இருக்கும், ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு சனி உச்சம் அடையக்கூடாது. சனி கேந்திர கோணங்களில் உச்சமடையக்கூடாது, திரிகோணங்களில் உச்சமடையக்கூடாது, கேந்திரத்தில் உச்சமடையக்கூடாது. ஆனால் 6, 8, 12 இடத்துல உச்சமடையலாம். உச்சமடைஞ்சால் மறைந்த நற்பலன்களை செய்வார். பாவர்கள் மறைந்திருந்தால் நற்பலன்களை செய்வார்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 3 இடத்துல வலுத்திருக்கிறார். 3 இடத்துல வலுத்திருந்தால் என்ன, 7 அதிபதி வலுத்திருக்கிறார், 6 அதிபதி வலுத்திருக்கிறார். எதிரிகளையும் தருவார், எதிர்ப்புகளையும் தருவார், நல்ல மனைவியை தருவார், நல்ல குடும்ப வாழ்க்கையை தருவார். 3 இடத்தில் அவர் இருக்கின்றார் என்பதன் அடிப்படையில் அவருடைய குண அமைப்புகள், இதுக்கு மேலே அவருடைய சுபத்துவம் பாவத்துவம் போன்றவைகளை கணக்கு எடுத்துக்கணும். அப்போ 3, 6, 8, 12 இடங்களில் மறைந்திருக்கக்கூடிய இதில் 8 விதி விளக்கு. 8 சனி மீன லக்னத்துக்கு உச்சமாகக்கூடாது. எல்லாத்துலேயும் விதி விளக்கு இருக்குது, எல்லாவற்றிலும் விதி விளக்கு இருக்குது. 8 சனி உச்சமாகக்கூடாது. இதே மகர லக்னத்திற்கு 8 அவர் ஆட்சி பெறுகின்ற சனி பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டார். அதே மீன லக்னத்திற்கு 8 உச்சமடையக்கூடிய சனி கெடுபலன்களை செய்வார். விதி விதி விளக்கு, விதி விதி விளக்கு தான். 12 மறைந்த சனி எல்லா இடங்களிலையும் நல்ல பலன்களை செய்வார், ஆட்சி உச்சமானாலும் நல்ல பலன்களை செய்வார். ஆக எல்லா ஒன்று ஒரு விதிக்குள் இன்னொரு விதி விளக்கு, விதிக்குள் விதி விளக்குன்னு தான் ஜோதிடம் போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல 3 இடத்துல வலுத்திருக்கின்ற இந்த சனி எதிரிகளை அடக்கக்கூடிய தன்மை, எதிரிகளுடைய கை மேலோங்காமல் உங்களுடைய கை மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை, இந்த இடத்துல நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் போன்ற அத்தனை அமைப்புகளையும் ஒரு நல்ல நிலைமையில சூப்பராக கொடுப்பார். ஐயா, அப்படியே இந்த 3 சனி ரொம்ப அதிகமாக, இது இயல்பாகவே, இப்போ இந்த துலா லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு துலாத்தில் உச்சமடையக்கூடிய சனி இயல்பாக ஒன்றும் இல்லாமல் சும்மா இருந்தாலே நல்லவளனை செய்வார். சரி, கூடுதலாக நான் இப்போது சொன்னேன், சுக்கர குரு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் இருந்தால் கூடுதலாக நன்மையை செய்வார். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், அதே இடத்துல ஒரு 3 சனி எப்போது கூடுதல் நற்பலன்களை செய்வார். இந்த இடத்துல பாருங்கள், நான் கும்ப லக்னமாக போட்டுட்டேன், கும்ப லக்னத்திற்கு சனியை நீச்சமாக போட்டிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சிம்ம லக்னத்திற்கு இங்கே சனி உச்சம், கும்ப லக்னத்திற்கு அங்கே லக்னாதிபதியாகி சனி நீச்சம். ஆயினும் இந்த இடத்துல ஒரு குருவின் தொடர்பு, குருவோடு சேர்ந்திருந்தார்னு வைங்க, சுக்கிரனோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து வளர்பறை சந்திரனோடு சேர்ந்திருந்தால் அவருடைய நீச்சத்தன்மை இங்கே விலகி இந்த சனி 3 இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச சனி யோக பலன்களை செய்வார். இவ்வளோதாங்க பாயிண்ட். இந்த பாயிண்ட் அது எப்பெல்லாம் இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் தெல்ல தெளிவாக உங்களுடைய மனதில் தேங்கிக்குதோ அப்பொழுதெல்லாம் மாணவர்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை துல்லியமாக, இப்படிதாங்க அவங்களுக்கு நடந்திருக்கும், இது யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம். ஐயோ சனி நீச்சமாய் போச்சு, சில பேர் புட்டுச்சு நீச்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்ல போனால் சில விஷயங்களை சொன்னால் கான்ட்ரவர்சி ஆகுது. 90% ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் தெரியாதுன்றதை தெளிவாகவே சொல்கிறேன். வெறும் இன்றைய ஜோதிடம், இன்றைய தமிழ்நாட்டு ஜோதிடம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், 10 பொருத்தம் என்கின்ற அளவில் வெறுமன சுத்தமாக சுருங்கி போச்சு. 90% ஜோதிடர்கள் இதை தாண்டி வெளியவே வர்றதில்லை. 10 பொருத்தம் பார்க்கறது, ராகு கேது தோஷம் போகிறது, ஏன்னா அவங்கக்கிட்ட வர்றவங்களே பொருத்தம் பார்க்கறது தான் வர்றாங்க, வேறு எதுவும் பார்க்கறதுக்கும் வர்றதில்லை. அதனால அவங்களுக்கு அதுக்கு அப்புறம் தெரியலை ஒரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வந்துடுது. ஆகவே அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். உண்மையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் இந்த இடத்துல ஜாதகத்தை பார்த்தவுடனே இந்த ஜாதகத்தை பாருங்கள், கும்ப லக்னம், 3 இடத்துல சனியை நீச்சமாக போட்டிருக்கிறேன், கூடவே குருவை போட்டிருக்கிறேன். இந்த ஜாதகம் லக்னாதிபதி நீச்சமானாலும் கூட
குருவின் இணைவால் அல்லது குருவின் பார்வையா சுக்கரனுடைய பார்வை எப்படி வேணாலும் போட்டுக்கங்க, சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகர் வலிமையாகவே நன்றாகவே வாழ்வார். அடுத்து தசாபக்தியினுடைய அமைப்புக்கு போயிடணும். இந்த சுக்கர சனி புதன் தசைகள் வந்தால் இந்த ஜாதகர் ரொம்ப ஓகோன்னு இருப்பார். அப்போ மூன்றாம் இடத்துலையும் சனியுடைய அமைப்பு போட்டுட்டேன். சரி, இப்போது மூணாம் இடத்துல ராகு. ராகு வந்து ஒரு மாதிரி கணிக்க சிக்கலான கிரகம், கணிக்க சிக்கலான சுவாரஸ்யமான கிரகம்னு அடிக்கடி சொல்லுவேன். ராகுவை மட்டும் கணிப்பதற்கு உங்களுக்கு கைவர பெற்றுவிட்டால் நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு நிலையில பலன் சொல்வதற்கு தகுதியாகி விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இந்த இடத்துல பாருங்க, இப்போ வந்து குருவின் வீட்டில் ராகுவாக போட்டிருக்கேன். மகர லக்னம் இன்றைய நிலமை இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறார். மகர லக்னம் மீன வீட்டில் ராகு. பொதுவாகவே சுபர்களுடைய வீட்டில் அவர் சுபத்தன்மையை தான் செய்வார், பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். சுக்கரனுடைய வீடுகளில் அவருடைய ஆதிபத்தியங்களையும் அவருடைய காரகத்துவங்களையும் செய்வார். அதே போலவே குருவின் வீட்டில் ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் செய்வார். பௌர்ணமி சந்திரனுடைய வீடாக அவர் அமர்ந்திருந்தால் அதுவும் நல்ல பலன்களை தான் செய்வார். அப்போ இந்த இடத்துல மூனில் ராக இருக்கக்கூடிய தன்மை தம்பிகளை கெடுத்து செய்வார், தம்பி தங்கிகளை கெடுத்து செய்வார். எந்த இடத்துல சனியராக இருந்தாலும் தம்பி அந்த வீட்டின் பாவகத்தை சிதைத்து தான் அதற்கு பிறகு நல்லதை செய்வாங்க. கேந்திர கோணங்களில் மட்டும் இல்லை, 3-11 இடங்கள்ல இருந்தாலும் இந்த பலன்கள் உண்டு. சுபத்துவம் ஒன்றே விதி விளக்கு. அப்போ இந்த இடத்துல மூன்றாம் இடம் ஜாதகருக்கு, மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார், ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். ஆயினும் இங்கே சுபத்துவமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, மூன்றாம் இடத்துல ராகு எப்படிப்பட்ட தன்மையில் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அப்படின்றத போட்டுட்டேன். மீன லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துமான உச்ச குருவி உச்ச சுக்கரனுடைய வீட்டில் மூன்றாம் இடத்துல இருக்கிறார். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் போன்ற அமைப்புகள் இல்லையா. இப்போ இந்த ஜாத இந்த கட்டத்தை பாருங்க. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன லக்னம், மீன லக்னத்திற்கு மீன லக்ன அமைப்பில் வந்து ராகு வந்து உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து சுபருடைய வீட்டில் இருக்கிறார். குருவின் உச்ச வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி, பொதுவாகவே இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், ராகு பாபரானாலும் உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்தால் யோகத்தை செய்வார். செவ்வாய் சனியின் வீடுகளாக இருந்தாலும் அந்த செவ்வாய் சனி உச்சமானால் அவர் யோகத்தை செய்வார். உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு எந்த நிலையிலும் தீமைகளை செய்து விடுவதில்லை. அவர் யாரு, எந்த வீட்டிற்கு அதிபதி என்பதை பொறுத்து அவர் நன்மைகளைத்தான் செய்கிறார் என்பது கண்கூடாக தெரிந்த பலன். ஆகவே இங்கே தெரிகின்ற அமைப்பில் மூன்றாம் இடத்துல உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு இவருக்கு லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து நல்ல பலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கடுத்து 11 இடத்துல சனி. 11 இடத்துல சனி இருந்தால் என்னங்க, இப்போ இந்த பக்கம் மீன லக்னம், இது மிதன லக்னம். 11 இடத்துல நீச்ச சனியாக போட்டிருக்கிறேன். 11 இடத்துல சனி இருந்தால் நல்லதுன்னு சொல்லப்படுகிறது, நல்லது அல்லன்னு சொல்றதுக்காக இந்த இதை போட்டேன். விதி விதி விளக்கு. 11 இடத்துல எல்லா இடத்துலையும் சனி இருந்தால் நல்லதை செஞ்சிருவாரா, அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அவர் நல்லதுகளை செஞ்சிருவார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11 இடத்துல சனி இருக்கிறார், ஆனால் அவர் நீச்ச நிலையில் இருக்கிறார். பாக்கியாதிபதி நீச்சமாகக்கூடாது. என்னையா நீங்க லக்னாதிபதியே நீச்சமானாலும் பரவாயில்லன்றீங்க, இப்போ இந்த இடத்துல தலைகளாக சொல்றீங்க. அதுதான் விதி, அதுதான் விதி விளக்கு. பாக்கியாதிபதி இந்த இடத்துல நீச்சனாக இருக்கிறார். நீச்சனாக இருக்கின்ற சனி தன்னுடைய ஆதிபத்தியங்களை தரமாட்டார், சுபத்துவமாகும். சுபத்துவமானால் தான் நல்லது. அப்ப இந்த இடத்துல 11 இடத்தில் இருக்கக்கூடிய சனி நீச்சனாக மட்டும் இருப்பது நல்லதில்லை. இந்த மட்டும்ன்றத அழுத்தி சொன்னதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். 11 இடத்தில் இருக்கக்கூடிய சனி நீச்சனாக இருப்பது மட்டும் இருப்பது நல்லது அல்ல. இதே நேரம் தனுசு லக்னமாக இருந்து 11 இடத்தில் சனி உச்சனாக இருக்கிறார், நல்லது. தனுசு லக்னத்தில் 11 அதிபதி உச்சமாக இருக்கிறார். 2-3 கூடியவர் உச்சனாக இருக்கிறார். உபசயஸ்தானத்தில் 11 இடத்தில் ஆட்சி உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய சனி நல்லதுகளை செய்வார். நீச்சம்தான் நல்லதில்லை. தலை சுத்தம் ஜோசியம், தலை சுத்தம். இத்தனை விதிகளையும் மனதில் தேக்கி இத்தனை அடிப்படை விதிகளையும் புரிந்து கொண்டிருக்கும் போது மட்டும்தான் உண்மை. இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பணுன்றதுக்காக தான் மிதன லக்னத்தை போட்டேன். மிதன லக்னத்துக்கு 11 இடம், ஆகா 11 இடம் சூப்பராக இருக்கும், நல்லது செய்ய மாட்டார். பாக்கிய அதிபதி நீச்சமாகி போனார். இங்கே அவருக்கு சுபத்துவம் கிடைக்க வேண்டும் அல்லது நீச்ச பங்கம் கிடைக்க வேண்டும். அதுக்காக நீச்ச பங்கம் கிடைக்கணுன்றதுக்காக நீச்ச பங்க சூரியன் அங்கேயே உச்சமானார்னா பாவத்துவம்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். போன வாரம் கூட ஆன்லைன் கிளாஸில் இதுதான் நடத்தினேன். கூடவே சூரியன் உச்சமாகக்கூடாது. அப்போ இன்னும் கடுமையான பாவத்துவத்தை அடைந்து பாக்கியத்தை அழிக்கக்கூடிய வேலையை, அப்பாவை அழிக்கக்கூடிய வேலையை சூரியனோடு சேர்ந்தால் தந்தையோடு பிரிக்கக்கூடிய வேலைகளை செய்வார். அப்போ இந்த இடத்துல 11 இடத்துலமாக இருந்தாலும் அவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் யோக பலன்களை செய்வார். மறைவு ஸ்தானங்களுக்கு அடுத்து 3-11 இடங்கள் சனிக்கு நல்ல இடங்கள்னு இப்போ தான் சொன்னேன்.
அப்போ 11 இடத்தில் இருக்கக்கூடிய சனி நீச்சனாக மிதன லக்னத்திற்கு வரக்கூடாது. அந்த விதி விளக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த அமைப்பை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 11 இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுபத்துவமாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், மேஷ லக்னத்திற்கு 11 இடத்துல போட்டாச்சு. மேஷ லக்னம் 11 இடம். இந்த 11 இடத்துல என்ன நடக்குது? 11 இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல யோகம். மேஷ லக்னத்திற்கு 11 இடம் நல்ல யோகம். கூடவே குருவும் பார்க்கிறார்னு சொல்லியாச்சு. கூடவே பாருங்க, குருவும் பார்க்கிறார். 11 இடத்தில் சனி ஆட்சியாகி சுபத்துவமாகவும் இருக்கிறார். இந்த இடத்துல லக்னாதிபதியின் வலிமை பொறுத்து சனி தசை பெருத்த யோகங்களை செய்யும். லக்னாதிபதியின் வலிமை முக்கியம். 4 இடத்துல போய் செவ்வாய் ராகுவோட போய் நீச்சமாகி 4 இடத்துல ராகுவோட சேர்ந்துட்டார். பலன் தராது தசை. சனிக்கு பலன் கேட்டால் நான் லக்னாதிபதிக்கு பலன் சொல்லுவேன். அதுதான் உண்மை. மாணவர்கள் இதுதான் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒருவேளை மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னம் தான் செவ்வாய் வராகவும் 4 இடத்துல இருக்கிறாங்க. செவ்வாய் அந்த இடத்துல திக்பலத்தையும் இழந்திருக்கிறார். செவ்வாய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய ராகுவோடையும் சேர்ந்து பலவீனமாகி போயிட்டார். அப்போ சனி ஏதாவது கொடுத்தா கூட அதை அனுபவிக்கின்ற அமைப்புக்கு லக்னாதிபதிக்கு வலி இல்லை. சனி வந்து பலம் தராது. தசாநாதனுக்கு மட்டும் நீங்கள் பலன் இருக்கிறதுக்கு தசாநாதனை மட்டும் பார்த்தா போகாது. லக்னாதிபதி லக்ன பலன் 10-12 பாவங்களையும் சேர்த்து பார்த்தா தான் பலன். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்டங்களையும் சேர்த்து பார்த்தா தான் பலன். சரிங்களா? அதனை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா 11 ராகு, 11 ராகு. இப்போ இந்த இடத்துல கன்னியா ராகுவாக போட்டிருக்கேன். உச்சிக லக்னம் 11 ராகு. 11 இடத்துல ராகு இருந்தாலும் அவர் அட்டமாதிபதியோட பலனையும் சேர்த்து செய்வார். புதனுடைய வேலையை செய்யணும் இல்லையா? அவர் பாதி சுபம் பாதி அசுபம் என்கின்ற அமைப்புல செய்வார். இதில் முதல்ல புதனுடைய நிலைமையும் அடுத்து பார்க்கணும். புதன் எப்படி இருப்பார், புதன் எப்படி வீடு கொடுத்த புதன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து. ஒருவேளை வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனை அமைப்புகளிலிருந்து அல்லது 8 இடத்துல ஆட்சியாக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அட்டமாதிபத்தியத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய அமைப்பு இங்கே புதனுக்கு இது ராகுவுக்கு உண்டு. ஆனாலும் ஓரளவுக்கு 11 சுபத்துவம் இருந்தால் தான் நல்லது செய்வார். பெரிய அளவில் கன்னியாராக கெடுதல் பண்ண மாட்டார். அவ்வளோதான். இங்கேயும் நான் லக்னாதிபதி வலுவு அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இங்கே இந்த இடத்துலையும் நான் வந்துடுவேன். சரி, அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 11 அதிபதி அதே ராகு சுபத்துவத்திற்காக அந்த இடத்தையே போட்டிருக்கிறேன். அதே விருச்சிக லக்னம், அதே ராகு அதே விருச்சிக லக்னம். அங்கே நீச்ச சுக்கரனோடு இணைந்திருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் நீச்ச சுக்கரன். நீச்சனோடு இணைந்திருக்கின்ற ராகு, சுவர்கள் நீச்சனாகி அவர்களோடு இணைந்திருக்கின்ற ராகு அவர்களுடைய ஒட்டுமொத்த பலனை தானே பிடுங்கி கொண்டு நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிற விதியை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் பார்க்குறாரு 11 இடத்து ராகுவை, லக்னத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல லக்னம் வலுவாயிடுச்சு, 11 இடம் வலுவாக இருக்கிறது. 11 இடத்தின் தன்மையை பொறுத்து 11 இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர குரு தொடர்புகளை வைத்து இந்த ராகு மகா உன்னதமான நல்ல பலன்களை சுபத்துவமான ராகு செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த 2, 3, 11 இடங்களில் சனி ராக என்ன பலன்களை எப்படி செய்வார்கள் என்பது மாணவர்களுக்கும் பின்பற்றாளர்களுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.